கோயம்புத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் தார்ச்சாலை அமைத்து ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள உதயேந்திரம் பேரூராட்சியில் 14வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் மூலதன மானிய திட்டத்தின் கீழ் சுமார் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார்ச்சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. பள்ளிகொண்டா பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் இதற்கான ஒப்பந்தத்தை எடுத்துள்ளார். சாலையின் நடுவே இருந்த மின்கம்பத்தை அகற்றாமல் புதிய தார்ச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி பொதுமக்கள் புகார் அளித்தனர். தரமற்ற வகையில் தார் சாலை அமைத்து ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனா்.